திருநெல்வேலியில் நாடார் மக்கள் சக்தியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் ஹரிநாடார் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. கூட கருங்கல் ஜார்ஜெல்லாம் கூட இருக்கிறார். அவர் பேட்டியை நான் பார்த்தேன், வாட்ஸ்அப்பில் பேட்டி வந்திருந்தது. நாடார் அப்படின்னு சொன்னால் அதை பற்றிய ஒரு முழு விவரத்தை தெரிந்துக்கிட்டு நாடார் இயக்கத்துக்கு வரணும். நாடார் மக்கள் ஒருங்கிணைப்பு ஆளர் ஹரி நாடார் அன்னை இதில் பேசியிருக்கிறது அவ்வளோ டம்பக். நாடார் தான் யார்? நாடார் நமக்கு தெரிகிறது, நம்முடைய மூதாதையர்கள் சொல்கிறாங்க, நம்முடைய புராணங்கள் சொல்லுது. பத்திரகாளி அம்மையை வழிபடக்கூடியவங்க, அவங்களுடைய வாரிசாக இருக்கக்கூடியவங்க சான்றோர் குல மக்கள். இவங்க பத்திரகாளி அம்மையை முழு முதல் கடவுளாக வணங்கக்கூடியவர்கள். அவர்கள் நாடார் சமுதாயம் என்று நம்முடைய புராணம் சொல்லுது, நம்முடைய இதிகாசம் சொல்லுது, நம்முடைய மூதாதையர்கள்லாம் அதான் சொல்கிறாங்க. ஆனால் எங்கிருந்தோ வந்த வெள்ளக்காரனுடைய குஞ்சுகளை அந்த கிறிஸ்தவ மத பிரச்சாரகர்களை பக்கத்தில் வச்சு அவனும் நாடா இவனும் நாடான்னா என்ன அர்த்தம் அது? கேரள ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு, நாடார்னா அது ஹிந்து தான், ஹிந்துவில் தான் ஜாதி உண்டு. கிறிஸ்தவத்தில் அப்படி இல்லை. சிஎஸ்ஏ, பெந்தேகோஸ்து, லண்டன் மிஷன், ஆர்சி, ரோமன், அந்த இது சல்வேஷன் ஆர்மி, செவந்திரி அட்வான்டேஜ், இப்படிலாம் இருக்குது. கிறிஸ்தவத்தில் வேறு ஜாதி இல்லை. இவ்வளோ தேவையில்லாமல் தமிழகத்தில் குழப்பத்தை உருவாக்குறானுங்க. கேரள ஹைகோர்ட் தெளிவாக சொல்லியிருக்கிறது, நாடார்னா அவன் ஹிந்து தான், கிறிஸ்தவனாக இருக்கிறதும் நாடார் கிடையாது. இது நான் சொல்லலை, பாலசுப்ரமணியம் சொல்லலை, இந்து மகாசபா சொல்லலை, கேரள ஹைகோர்ட் சொல்லுது. ஏன்னா ஹரிநாடா தேவைன்னா கேரள ஹைகோர்ட்டில் போய் அந்த அந்த பேப்பர் என்கிட்ட இருக்கு, நான் தாரேன், நீங்கள் படித்து பாருங்கள். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க கேரளாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள். நாங்களும் நாடானா, நாங்களும் நாடா, நாங்களும் நாடானா என்ன அர்த்தம்? வடிவேல் காமெடி மாதிரி தான் ஆகி போச்சு. தாழ்நீங்க நாடான் தெளிவாக சொல்கிறாரு. ஐஸ்கிரீம் குளிராக தான் இருக்கும், சூடாத ஐஸ்கிரீம் எங்கேயாவது பார்க்க முடியுமா? சூடாத ஐஸ்கிரீம் இருக்காது, தனியாக போயிடும். அதே மாதிரி நாடார்னா ஹிந்து தான் நாடார், கிறிஸ்தவம் எல்லாம் நாடார் கிடையாது. இங்கே வந்து கிறிஸ்தவ நாடா, கிறிஸ்தவ வெள்ளாடா, கிறிஸ்தவ முக்கு அதெல்லாம் இங்கே கிடையாது. முஸ்லீம்கள்லையும் நாடார் மதம் மாதிரி போயிருக்கான், எங்கேயாவது நாடார் முஸ்லீம் வச்சுருக்கானா? முஸ்லீம்களையும் நிறைய பேர் நிறைய ஜாதியிலேருந்து முஸ்லீம்களை மாற்றிருக்காங்க. அரிஜன முஸ்லீம் வச்சுருக்காங்களா? அரிஜனங்கள்லேயும் மாறியிருக்காங்களே முஸ்லீம் மட்டும், அதெல்லாம் வைக்கலை. அது அந்த கிறிஸ்தவரை மட்டும் இந்த பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சியில், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏனைய மக்களை அவமானப்படுத்தக்கூடிய சூழ்ச்சியில், நாங்களும் நாடா, நாங்களும் நாடான்னு சொல்லி பயந்து ஓடிப்போற வந்து தானே. இவரெல்லாம் ஆங்கிலேயருக்கு வால் பிடிச்சிட்டு இருந்தவங்க தானே இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், ஆங்கிலேயனுக்கு விசுவாசமாக இருந்தவங்க தானே. ஆனால் குற்றம், நீங்கள் குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கிறீங்களே கிறிஸ்தவர்கள் சமுதாயம் குறுப்பு குறுப்புன்னு பண்ணிகிட்டு இருக்கீங்களே, இவங்க யார் தெரியுமா? ஐயா வைகுண்டருக்கு உதவி செய்த சமுதாயம், ஐயா வைகுண்டருக்கு எல்லா வகையிலும் உதவி செய்து ஒத்துழைத்தக்கூடிய சமுதாயம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டமாக இருக்குது, கன்னிமேரி மாவட்டம் ஆகாமல் தடுக்கப்பட்டிருக்குன்னா அதில் பெரும் பங்கு இந்த கிருஷ்ணவரி சமுதாயத்தை சேர்ந்தது. இந்த கரீஷ் நாடார் வந்து, கரி நாடார் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஹிந்து நாடாரெல்லாம் மத மாதிரி கன்வெர்ட்டாக போகணும்னு நினைக்கிறாங்களா? உங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை பற்றி என்ன தெரியும்? உங்களுக்கு என்னத்தை தெரிஞ்சு வச்சுருக்கீங்க? கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய மதம் முதல் யாருக்கு? எங்கேயாவது கிருஷ்ணவகைக்கும் அந்த குறும்பு சமுதாயத்துக்கும் சிஎஸ்ஐக்கும் கிறிஸ்தவ நீங்கள் நாடார் சொல்கிற அவங்களுக்கும் சண்டை வந்திருக்கா? இந்த பன்னாடா பயிர்வெல்லாம் சண்டைக்கு வர்றதெல்லாம் இந்து நாடார்ட்ட தானே. ஒரு ஊர்லேயும் நிம்மதியாக இருக்க முடியலையே. ஜப வேலை கொண்டு வச்சுக்கலாம், அங்கே வந்து ஒரே கொட்டடி சண்டை. இங்கே ஏஎன்குடிக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பருத்தி உழைக்கும் சண்டை. பக்கத்தில் எங்கே எந்த ஊரில் அவன் ஒழுங்கமாக இருந்திருக்கான்? இந்துக்களோட மோதிக்கிட்டு இருக்கான், இந்து நாடாரோட மோதிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விசக்கிருமி தான் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய கிறிஸ்தவன் நாடா கன்னியாகுமரி மாவட்டத்தில். உங்களுக்கு இந்த விவரம் எல்லாம் தெரியும், அவன் கிறிஸ்தவன் நாடாரே கிடையாது. எங்களுக்கு அவன் தான் கருங்காலி போயிடுவேன். வெள்ளக்காரனுக்கு உதவி செய்தவன நீ வக்காரத்தை வாங்கி அவனு நாடான்னா சேர்ந்துருக்கணும். கலவரத்தை உண்டு பண்ணுறான்னா கலவரத்தை உண்டு பண்ணுறது கன்னியாகுமரி மாவட்டத்தில், கலவரத்தை உண்டு பண்ணுறது யாரு? கிறிஸ்தவங்க தான். கிறிஸ்தவங்கன்னா ஆர்சு கிறிஸ்தவன் அமைதியாக இருக்கா?
இந்த நீங்கள் சொல்கிறீங்களே சிஎஸ்ஐ இங்கே இருக்கிற இந்த கருங்கல் ஜார்ஜ் அண்ட் வகைராஸ் இவங்க தான் மத கலவரத்துக்கு அத்தனைக்கும் காரணம். இவங்களை போய் நீங்கள் வந்து நாடான்னு சொன்னால் அது எந்த வகையான நியாயம்? அது இந்துக்களை மதமாற்றக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்குது. மயிலாடியில் பிரச்சனை நடந்தது, இப்போது யாருக்கெல்லாம் பிரச்சனை? பிள்ளையார் மரத்தில் பிரச்சனை நடந்தது, யாருக்கு பிரச்சனை? அங்கெல்லாம் இந்த குறுப்பாக வந்து சண்டை போட்டாங்க. இந்து நாடார் அம்மன் சாமியை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறான், அவனை போய் நீ வந்து நாடார் நாடார்னு சொன்ன அவெல்லாம் நாடாரே கிடையாது, இன துரோகி, கோடாரி காம்பு, ஓடி போனவன் வந்து அவன் வந்து வெள்ளக்காரனுக்கு சிங்கி அடித்து வெள்ளக்காரனுக்கு பிடில் வாசிச்சுக்கிட்டு வெள்ளக்காரன் கூடலாம் போனவன், அவனை போய் நாடாடு சொன்னான். என்ன அர்த்தம்? பத்திரகாளி அம்மனை யார் கும்பிடுறாங்களோ அவன்தான் நாடார், அவன்தான் நாடாராக இருக்க முடியும். நாடார்ன சான்றோர்குல மக்கள் ஐயா வைகுண்டரை மதிக்க தெரிந்தவன் தான் யார் நாடாராக இருக்க முடியும்? ஐயா வைகுண்டரை இழிவுபடுத்தி பேசக்கூடியவன் அந்த ஆங்கிலேயனுடைய சூழ்ச்சியினால்தான் ஐயா வைகுண்டர் சிக்கலில் மாட்டினார். அத்தனைக்கும் காரணம் யார்? இந்த கிறிஸ்தவ பெரியர்கள். அவர்களை போய் நாடார்னு சொல்லி அந்த கருங்கல் ஜார்ஜுக்காக நீங்கள் வக்காலத்து வாங்கி இந்த மாதிரி பேசுகிறது கரிநாடாருக்கு அழகில்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய சமுதாயம் இருக்குது. கிருஷ்ண வகை சமுதாயம், நீங்கள் சொல்லக்கூடிய குறுப்பு சமுதாயம், கட்டியாக இருக்காங்க, சின்ன சமுதாயம் தான். நாடார் சமுதாயத்தை மாதிரி வளவளா குளகுளாவாக இருக்கு இல்லை, ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நல்லா இருக்காங்க. ஹிந்து என்பதில் பெருமிதம் கொள்வோங்கிறாங்க. உங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய பத்திரகாளி அம்மையை கும்பிடுறான், அவன் நம்முடைய கம்பெனி, நம்முடைய தோஸ்து. அவர்களிருந்து அவர்களை வந்து கிண்டல் பண்ணுறது, அவங்க கலவரத்தை உண்டு பண்ணுறான். அவன்லாம் கலவரத்தை ஒரு நாளும் உண்டு பண்ண மாட்டான். ஹிந்துக்களுக்கு கிறிஸ்தவர்களால் பிரச்சனை வருகின்ற போது இந்து நாடர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சமுதாயம் எது தெரியுமா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் துணிச்சலா, அது கிருஷ்ண வகை சமுதாயம். அந்த சமுதாயம் நடந்த கிறிஸ்தவ கோயிலை அத்தனை பேரும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உடைய நாடாமாரம் அத்தனை பேர்த்தையும் இல்லாமாக்கியிருப்பாங்க, நாடாமாரம் அத்தனை பேர்த்தையும் அழிச்சிருப்பாங்க. நீங்கள் இந்த கலவரத்துக்கு குறுப்பு தான் காரணம், கிருஷ்ண வகை சமுதாயம் தான் காரணம்னு சொல்லி கரிநாடர் இந்த இதில் பதிவிட்டுருக்கீங்க. உங்களுக்கு மண்டைக்காட்டு கலவரத்தை பற்றி என்ன தெரியும்? என்ன தெரிஞ்சு பேசுறியே? அதுக்கு காரணம் கிருஷ்ண வகை சமுதாயமா? யார் காரணம்? அத்தனை பயிரெல்லாம் கடப்புறதுக்காக தான் காரணம். நீங்கள் பெரிய ஆளுகள்கிட்ட கேளுங்க. கரிநாடர் நீங்கள் நல்ல ஆளுகளாக இருப்பீங்க, ஒரு அமைப்பில் இருக்கீங்க, நீங்கள் தாண்டோண்டித்தனமாக என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. நீங்கள் பெரிய ஆளுகள்கிட்ட கேளுங்க யார் காரணம்னு சொல்லி. வரலாறு தெரியாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு சமுதாயத்தை அவமானப்படுத்தக்கூடிய வகையில் வேலையை செய்யக்கூடாது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் இங்கே வந்து மதம் தான் முக்கியமாக இருக்கிறது. இங்கே எல்லா ஜாதியும் ஒன்று தான், எந்த ஜாதியும் தாழ்ந்த ஜாதிங்கிறது இல்லை. இங்கே வந்து மக்களை மடையகளாக ஆக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில் நாங்கள் எவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கோங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். கன்னியாகுமரி மாவட்டத்தை கன்னிமேரி மாவட்டம் ஆக்குறதுக்கு அத்தனை பயிரோட முயற்சி பண்ணுறீங்க, கரிநாடா நீங்கள் அதுக்கு உதவி செய்வீங்களா? அது உதவி செய்தா இருந்தால் என்ன இருந்தது? நீங்கள் அப்படி உதவி செய்ய மாட்டீங்க, எனக்கு தெரியும். நீங்கள் விவரம் தெரியாமல் பேசுகிறீங்க, நீங்கள் தவறாக பேசுகிறீங்க. உண்மையிலேயே இந்த நாட்டில் வெள்ளக்காரன் ஆங்கிலேயே இந்த நாட்டை விட்டு ஓடுகின்ற போது ஐயோ ஞானவழி போயிட்டேன்னு சொல்லி கரண்ட் அணைச்சி போட்டு முட்டைக்கால் போட்டு முழங்கால் போட்டு ஐயோ போயிட்டானே, எங்கள் அப்பன் போயிட்டானே, எங்கள் அப்பன் ஓடிட்டானே, எங்கள் அப்பனை சுதந்திரம் எங்களுக்கு வேண்டாம், வெள்ளக்காரனே இங்கே வா அப்படி கேட்டது யார் தெரியுமா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் மங்கள தெருவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவங்க. நீ சொல்கிறிய கிறிஸ்தவ நாடான்னு சொல்லிட்டு, அவன் நாடானே கிடையாது, வெள்ளக்காரனுக்கு குஞ்சி, வெள்ளக்காரனுக்கு சிங்கி அடிக்கிறவன். 82 கலவரத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் வெறும் கிருஷ்ணவகை சமுதாயமாக பாதிக்கப்பட்டாங்க. கடலோரத்தில் எத்தனை பேர் செத்துருக்காங்க தெரியுமா? 11 பேர் கடல் மீனுக்கு இரையாக்கப்பட்டிருக்காங்க. இரையாக்கப்பட்டவர்கள் ஒரு ஆள் கூட கிருஷ்ணவகை சமுதாயம் கிடையாது. செத்தது அவ்வளோ நீ சொல்லக்கூடிய, நீ இருக்கக்கூடிய அந்த நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அப்படி நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவனை கடப்புறத்துக்காரன் கொண்டிருக்கான், நீ இந்த கிருஷ்ணவகைக்காரன் தான் நீ கலவரத்துக்கு காரணம்னு சொல்லி வரலாறு தெரியாமல் பேசினா உண்மையிலே உங்களுக்கு இதெல்லாம் உண்மையிலே ஒரு நாடார் சமுதாயத்துக்கு மேலே பற்று இருக்குமுன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்தவர்களால் கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவர்களால் நாடாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் நேரடியாக வாங்க, வந்து பாருங்க, உதவி செய்யுங்க. இன்றைக்கி அந்தங்க ஒரு ஊரில் கொட்டடிச்சுட்டு போய் அங்கே கிடந்து சத்தம் போட்டு நடக்கிறாங்க. முழுக்க முழுக்க அம்மன் வழிபாடு நடத்தக்கூடிய கோயிலில் போய் கிறிஸ்மஸ் வரப்போகணும், கிறிஸ்மஸ் தாத்தாவை கொண்டு போய் கொட்டடிச்சுக்கிட்டு தெரியும். தெரியறவன் யார்? யார் நீங்கள் வருவீங்க நாடார்னா? யாருக்கு யாருக்கு வருவீங்க சண்டை போடுறதுக்கு? ஹிந்துக்களுக்கு ஒரு ஆபத்து வந்துட்டுருக்கு கிறிஸ்தவர்களால், நீங்கள் வர முடியுமா? வருவீங்களா? சும்மா உட்காந்துட்டு ஒரு பிளவுகளை உண்டு பண்ணுற மாதிரி வேலைகளை தயவு செய்து செய்யக்கூடாது. உண்மையிலே கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஹிந்துக்கள்
நல்லா இருக்காங்க. நாடாருன்னா ஹிந்து தான், கிறிஸ்தவ நாடாரே கிடையாது. கிறிஸ்தவத்தில் ஜாதி இருக்குன்னு போப்பு சொல்லட்டு, கிறிஸ்தவத்தில் ஜாதி இருக்குன்னு சொல்லி பிசப்பு சொல்லட்டு, கிடையாது. அவன்லாம் சொல்ல மாட்டான், அங்கே ஜாதியாக கிடையாது. இவெல்லாம் சும்மா நம்மளை இந்துக்களை ஏமாத்துறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு தொற்று நோய். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், பாலசுப்ரமணியன் சொல்கிறான், இந்து மகாசபாவுடைய மாநில தலைவர் பாலசுப்ரமணியன் சொல்கிறேன், ஹைகோர்ட் தீர்ப்பு நாடார் என்றால் ஹிந்து தான், ஹிந்து தான் நாடாராக இருக்க முடியும். கிறிஸ்தவ மதத்துக்கு எப்போ ஒருத்தர் மதம் மாறி போச்சானோ அவன் நாடாரே இல்லை. அவனை நாடார் என்று சொல்வது அது அவமானப்படுத்தக்கூடிய செயல் என்று ஹைகோர்ட், கேரள ஹைகோர்ட் சொல்லியிருக்கிறது, ஜட்ஜ்மெண்ட் காப்பி ஆகிட்டு இருக்கு. அதனால் மேலும் மேலும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை நீங்கள் வந்து உருவாக்கக்கூடாது. கிருஷ்ணவகை சமுதாயம் அமைதியான சமுதாயம், இந்துக்களை பாதுகாக்கக்கூடிய பணியில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் முன்னணியில் இருக்காங்க. உண்மையிலே ஹரிநாடார் நான் மதிக்கக்கூடிய ஒரு சமுதாயம் கிருஷ்ணவகை சமுதாயம். ஏன் சொல்கிறேன்னா, எங்கெல்லாம் இந்து நாடார்களுக்கு பிரச்சனை வருகிறதோ, இந்து நாடார்களுக்கு கிறிஸ்தவர்களால் பிரச்சனை வருகிறதோ, மத மோதல் வருகிறதோ, அப்போல்லாம் உயிரை கொடுத்து வேலை செய்து ஹிந்து நாடாரை இன்னும் ஹிந்து நாடாராக வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் கிருஷ்ணவகை சமுதாயம், நீ சொல்லக்கூடிய குறுப்பு சமுதாயம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை தெரியாமல் தயவு செய்து என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. பக்கத்தில் கருங்கல் ஜார்ஜி பெர்னாண்டஸ் இவெல்லாம் இருக்காங்கிறதுக்காக தான் இவெல்லாம் இந்து நாடார்னு, இவெல்லாம் நாடார்னு நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீ என்ன ஏற்றுக்கொண்டு போ, அதெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. அதை எங்களை பொறுத்தளவில் நாடார் என்றால் ஹிந்து தான், ஹிந்து தான் நாடாராக இருக்க முடியும். ஆகையினால் இதுபோன்ற பதிவுகளை, கலவரத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு வேலையை விவரம் தெரியாமல் நீங்கள் செய்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செய்து இதன் மூலமாக விவரத்தை தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்தவர்கள்ட்ட நாடாருடைய பாரம்பரியம் என்ன என்று கேளுங்க, நாடாருடைய பாரம்பரியம் என்ன என்று கேளுங்க. அந்த பாரம்பரியத்திற்கு இழுக்கு வராமல் பத்திரகாளி அம்மனை கும்பிடக்கூடியவங்க, அதனுடைய வழித்தோந்தர்கள், அந்த சான்றோர்குல மக்களாக நாங்கள் நினைத்து கொண்டிருக்கோம். நாடார் சமுதாயத்தை பத்திரகாளி அம்மையை கும்பிடுறவன் தான் நாடார். வெளிநாட்டு பன்னாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இயேசுவடியான கும்பிடுறவன் எப்படி சார் நாடாராக இருக்க முடியும்? ஆகையால் அவையெல்லாம் நாடாராக இருக்க முடியாது. இந்து தான் நாடார், நாடார் என்றால் அவர் இந்துவாக தான் இருக்க முடியும் என்ற செய்தியை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். எந்த சமுதாயத்தையும் குறைத்து நீங்கள் இடப்படாதுங்க. தயவு செய்து இங்கே பிளவுகளை உண்டு பண்ணி வேவு பார்க்கலாம், மதமாற்றலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு மதக்கலவரத்தை உருவாக்கலாம்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் முயற்சி செய்தால் அதுக்கு ஹரிநாடார் போன்றவர்கள் எல்லாம் தயவு செய்து உதவி செய்து பலிகளாக்கிடப்படாது நாடார்களை என்ற செய்தியை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி. வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள், வரலாற்றை புரிந்து கொள்ளுங்கள். யார் மனதையும் புண்படுத்துவது என்பது ஒரு உயர்ந்த சான்றோர்குல மக்களுக்கு அது உகந்த செயலாக இல்லை.